சம்மரில் எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தயிர் இதெல்லாம் வந்துட்டுமே சீக்கிரமாக புளிச்சிடும். பிரச்சனை வந்துட்டு மோர் தயிரில் கிடையாது, ஆக்சுவலாக நம்ம அந்த ஊற்றி வைக்கிற பாத்திரத்தில் தான் மெயினாக. இப்போ நம்ம எவர் சில்வர் பாத்திரங்கள் அல்லாமல் கண்ணாடி இல்லைன்னா மண்பாண்டங்களில் தயிர் மோரை வச்சோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக புளிக்காது. மண்பாண்டங்களில் ஊற்றி வைக்கும்போது அடியில் ஒரு பிளேட்டில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே மண்பானையில் வந்துட்டு தயிரை ஊற்றி வைக்கணும். அதே மாதிரி தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த தயிரில் வந்து தேங்காயை ஒரு சின்ன துண்டு ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தயிர் புளிக்காது, அதே மாதிரி அதோடய சுவையும் மாறாமல் இருக்கும். இஞ்சியோட தோலை சீவிட்டு கொஞ்சமாக இஞ்சியை தட்டி தயிரில் போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் தயிர் புளிக்கவே செய்யாது. இன்கேஸ் இதெல்லாம் பண்ணியும் கூட நம்மளுக்கு தயிர் புளிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா மோராக்கி எல்லாத்துக்கும் ஜஸ்ட் மசாலா மோர் மாதிரி குழந்தைகளுக்கு மத்தியான டைமில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாலும் சும்மா வெங்காய மிளகாய் தாளித்து கொஞ்சம் இஞ்சி அதில் போட்டுட்டு நம்ம சும்மா தயிர் குழம்பு மாதிரியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கிளறதுக்கோ அந்த தயிரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் வந்துட்டு புளிப்பு ஜாஸ்தி தெரியாது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.